ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லைங்கிற தளபதி விஜய் ரசிகர்கள் நம்ம சொல்லிடுவோம் சார். ஆமாம், ஏன்னா ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லை. ஏன்னா வந்து என்னென்னா ஒரு அரசியல்வாதி அவர் எடுத்த முடிவும் நடிகராகவும் அவர் எடுத்த முடிவு கரெக்ட் கரெக்ட். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீட் பண்ணியிருக்காரு, மேபி 174 இணைஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? மாடி செல்வராஜ் சொன்னார் இந்த மாதிரி வேறு வேறு ஆட்கள் கதை சொல்லிட்டு இருக்கேன், அந்த வரிசையில் நித்திரனுக்கு போய் மீட் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு கதை சொல்லியிருக்காரு. இந்த கதை ஓகேவா இல்லையன்றத குட் பை டக்லி படத்துக்கு அப்புறம் தல அஜித் குமார் வந்து ஒரு பெரிய கேப் எடுக்க போகிறாரு. உடல்நிலையில் சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. நான் நேற்றுலேருந்து பார்த்த ஒரு 4-5 வருடம் அதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க கூட சொல்கிறது என்னென்னா தலையில் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, தலைக்கே ஆபரேஷன் பண்ண போறாங்கன்ற ரேஞ்சில் வந்து பேசியிருக்காங்க. அது அத்தனை அஜித்துக்கு நெருக்கமான சோர்ஸில் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித்துக்கு நெருக்கமான சோர்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆப்ரேஷன் பண்ண போறாருன்றது உண்மை. ஆனால் சினிபே பியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்காரு. வழக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் பிள்ளை. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மழை பிடிக்காத மனிதன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு சார். பொதுவாக விஜயாண்டனி படங்கள்னாலே ரொம்ப ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்களாக இருக்கும். நிறைய படங்களில் வித்தியாசம் காட்டிகிட்டே வராரு. இந்த படம் எப்படி சார் இருக்குது, மழை பிடிக்காத மனிதன் மூவி? இல்லை, இதுவும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். வந்து ஆர்மி பேக்ராப்பில் இருக்கிற ஒரு சீக்ரெட் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரியான ஒரு இருக்காங்க. வெளியில் தெரியாத ஆட்கள்னு வச்சுக்கலேன். அது வந்து அது வந்து அதில் இருக்கிற ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னு சொல்லப்பட்ட ஒரு நபர் வந்து உயிரோடு நிற்கிறாரு, ஏன் அவர் உயிரோடு இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்தமானில் எடுக்கப்பட்டிருக்கு படம். அது ஒரு அது நீங்கள் வந்து விஜய் மில்டன் பார்த்தீங்கன்னா டைரக்டரோடு சேர்த்து இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கேமராவும் பண்ணியிருக்கார். விஷுவலாக அவ்வளோ கிராண்டியராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இந்த படம் நல்லா இருந்தாலுமே என்னென்னா அந்த வெற்றி விழான்னு ஒரு படம் வச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கமல்ஹாசன். ஆமாம், கமல்ஹாசன் சலீம் ஹவுஸ் இவங்களாம் அடிச்சு பிரதாப் பத்தன் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த படத்தோட ஒரு சாயல் வந்து படத்துக்குள்ளே இருக்குது. ஓ, இருக்குது. ஆனாலும் என்னென்னா பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த பார்க்கறதுக்கான இதாக இருக்குது. ஃபஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து 20-25 நிமிஷத்துக்கு வந்து அந்த எந்த கதைக்குள்ளே போக போகிறாங்கன்னு இருக்கல, அது வரைக்கும் வந்து அவங்க ஒரு டீட்டெயில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது. ரொம்ப தப்பான படமாவா? இல்லை இல்லை. ஆமாம், ஒரு ஆர்மி பேக்ட்ராப்னு நடக்குது. ஒரு ஆர்மி பேக்ட்ராப் வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ் சீக்ரெட் கோடு அந்த பேர் இல்லாமல் வந்து சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு நபர். அது வந்து சத்யராஜ், சரத்குமார், விஜயாண்டனி மூணு பேரும் அது அந்த மாதிரியான சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு ஆப்ரேஷன் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு முறை பார்க்கலாம். ஓகே சார், அந்த கேரக்டரில் தான் விஜயாண்டனியும் நடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார். சார், இந்த படத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் சௌந்தர்யா அவர்களையும் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏஐயில் கொண்டு வந்திருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, என்னென்னா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லப்பட்டது விதத்துக்கும் அந்த பில்டப்புக்கும் இந்த பஞ்சாயத்து நடக்கும்போது பார்த்தா பெரிய அளவில் ஏதோ பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்படியெல்லாம் ஒரு சம்பவம் எதுவுமே இல்லை. சும்மா வந்து படம் முடிகிற இடத்துல அந்த இவர் சத்யராஜோட கேரக்டரோட பேர் வந்து கேப்டன் பிரபாகரன். ஓகே, அப்படின்ற ஒரு இது அந்த டோர் அவரோட ரூமில் உழந்துருவார். அந்த டோர் வந்து இப்படி வந்து சாத்தும் சாத்தும் போது அதை வருது. அவரை கீழே வந்து என்னென்னா நன்றி கேப்டன் அவரோட ஃபோட்டோ போட்டு ஒன்று போடுறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக அவ்வளோ இல்லை. இல்லையா சார், அந்த கேரக்டர் பேர் கேப்டன் பிரபாகரன். ஸோ அது வந்து விஜயகாந்தோட படத்தோட டைட்டில். அதுக்காக வந்து அந்த இது பயன்படுத்தி நன்றி சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா அவர்களை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் என்னென்னா ஒரு டெத் இறந்து போன ஒரு இதாக கேரக்டராக வந்து ஒரு இதில் வந்து சோத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காங்க. அதுதான் விஜயகாந்தா இருப்பார். ஸோ அதில் பயங்கரமாக எதிர்பார்க்கும். நிச்சயமாக நிச்சயமாக சார், நம்ம இந்த மழை பிடிக்காத மனிதன் படத்தை பற்றி பேசும்போது இந்த படத்துடைய டேரக்டர் விஜய் மில்டன் வந்து எனக்கே தெரியாமல் ஒரு நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து இந்த படத்துடைய ஒரு ப்ரொமோஷனுக்கான மெட்டீரியலாக பார்க்கலாமா, இல்லை உண்மையான மாதிரி ஆயிருக்குங்களா சார்? இல்லை இல்லை, அது என்னென்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பாக தான் நான் பார்க்குறேன். வந்து முதல்ல இயக்குனருடைய நாலேஜ் இல்லாமல் பண்ணது ஒரு தப்பு. அதுக்கப்புறம் என்னென்னா மில்டன் வந்து இதை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு வந்து சரத்குமார் வந்து விஜயாண்டனியை கூட்டு வந்து ஒரு இதில் ஃபெரியில் வந்து கூட்டு வந்து ஒரு அந்தமான மாதிரி ஒரு இடத்துல யாரும் இது வரைக்கும் போகாத ஒரு ஏரியா அப்படி ஒரு கிராமத்தில் கொண்டு போய் அவர் விட்டு போகிறாரு. நீ வந்து வந்து வேறு எந்த அவசரப்பட்டு எமோஷனலாகி இருந்து தப்பும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு வான் பண்ணி விட்டுட்டு போகிறார். ஸோ அப்படி வர்ற ஒரு கேரக்டர் வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய பழகிய ஒரு அன்பாக இருந்ததுன்றது திரும்ப எமோஷனலாகி எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு ஆளாக மாறுறது இருக்குல்ல,
அப்படி வந்து ஏன் இவர் இவர் யார், இவர் ஏன் வந்து இது மாதிரி இங்கே வந்தார், ஏன் இதை வந்து இப்படி செய்கிறார் அப்படின்னு இருக்கல, இவருக்கு இவரோட பின்னணி என்ன அப்படின்னு இருக்கல, எதையுமே சொல்லாமல் ஒரு கிரியேட்டராக வந்து அதை சஸ்பென்ஸ் வச்சு 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 அதை வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் அப்புறம் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவாக வச்சுருக்காரு. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தேன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு 2D அனிமேஷன் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு வந்துருன்னா, இவர் விஜய் ஆண்டனி யார், இவர் என்ன இது, இவர் வந்து அவர் ஆக்ஷன் விஜய் செத்து விட்டார்னு நினச்சிருந்தாங்க, இவர் வந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது நீங்கள் எந்த பிப்புமே இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு விஜய்ச உடைக்காமல் நீங்கள் பண்ணால் தானே இருக்கும், ஏன் வந்து அடுத்தடுத்த கேள்வியில் ஏன் இங்கே வந்தார், ஏன் அவர் தனிமையாக இருக்காரு, ஏன் அவர் அட்ரஸை சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு அந்த கேரக்டருக்குன்னு சில நியாயங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது பார்த்துட்டே வந்து அந்த சஸ்பென்ஸ் வந்து ஒரு இடத்துல உடஞ்சா தான் அது வந்து ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது வந்து முதல்ல ஓப்பனில் மொத்த கதையும் தெரிஞ்ச போது அது இதாகிடுச்சு. அதனால் வந்து மில்டன் வந்து பட்ற கோபம் வந்து நியாயமான விஷயம் தான். அவரை மீறி வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ப்ரொடக்ஷன் வந்து என்ன, நேற்று மில்டன் நானும் வந்தால் ஒன்றா தான் உட்காந்து படம் பார்த்துருந்தோம். ஓகே, அப்போ என்ன சொல்கிறப்ப மிட் நைட்டில் வந்து நான் அதுக்கு முதல் நாள் வந்து பார்க்குற வரைக்கும் கூட கிடையாது, உடனே நைட்டு மிட் நைட் வந்து இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க என்ற சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அந்த பதிவு சொல்லியிருக்காரு. அது வந்து உண்மையிலேயே வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல ஒன்று தப்பாக தான் நான் பார்க்குறேன். ஒரு கிரியேட்டரோட நீங்கள் என்ன படம் போட்டுங்க எல்லாமே பண்ணுங்க, ஆனால் ஒரு கிரியேட்டரோட சுதந்திரம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் இந்த படமே பண்ணுறீங்க சரியா, அப்போ நீங்கள் அதை வந்து முழுசாக அவருக்கு கொடுக்கணும்ல, அட்லீஸ்ட் சொல்லிட்டாச்சு பண்ணி செஞ்சிருக்கலாமல். நம்ம படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்றது ஆட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்க்குறவங்க எல்லாமே புரிஞ்சு போயிடும், இதுக்கப்புறம் அந்த படத்தோட நிலைமை என்ன ஆகுன்றது தெரியாதுல்ல. அதுதான் வந்து மில்டன் வந்து கோவப்பட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு மதியானம் நடக்குது, அது என்னங்கிறது ஈவினிங் தான் தெரியும். அவங்கள ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அது ஒரு வழக்கம் சொல்ல போகிறாங்க இன்றைக்கி மதியானம் நடக்குது. ஆமாம் சார், எதனால சார் ப்ரொடக்ஷன் சைட்க்கும் டேரக்டர் விஜய் மில்டனுக்கும் இந்த மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு? அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்போ ஏதோ படம் முடிஞ்சக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. பொதுவாக வந்து ஒரு படம் முடிஞ்சக்கப்போ முடிகிற நேரத்தில் சில இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு பிரச்சனை வரும், அது வந்து படம் ரிலீஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த படத்தை பிறகு மலைப்பிடிக்காத மனிதனை பொறுத்தவரைக்குன்னா படம் தொடங்கி ஆரம்பித்த கொஞ்ச நாளே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு மில்டனுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஓகே, அப்போயே வந்து இவங்க சைடில் வந்து ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. மில்டன் என்ன சொல்கிறார், எனக்கு இந்த படமே வேண்டாம், நான் வந்து வெளியில் போய் நான் வந்து இந்த படத்தை ட்ராப் பண்ணிடுறேன், நான் விட்டுருங்க நான் வந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து விஜய் ஆண்டனி எல்லாமே அவருடைய ஆட்கள்லாம் கிளம்பி வந்து இல்லை இல்லை இந்த படத்தை நம்ம பண்ணிடுவோம், நான் வந்து ப்ரொடக்ஷனோட சேர்ந்து பேசி அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் பண்ணதான் அது. இந்த படம் ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து இந்த பிரச்சனை தொடங்கி இப்போ இந்த கடைசி எண்டு வரைக்கும் வந்து இவ்வளோ பஞ்சாயத்தில் நிற்கிது. ஓகே சார், ஸோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக இவர் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி, இல்லை பழி வாங்குற நோக்கெல்லாம் அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இவர் வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இது, ஆனால் என்னென்னா எப்படி பார்த்தாலும் ஆல்டர்னேட்டிவ் வந்து ப்ரொடியூசரோட இது பாயிண்ட், அவர் தான் அந்த படத்தோட கிரியேட்டர். ஸோ அவரோட பாயிண்ட்ல என்னவோ அதை தான் நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கு. சரிங்க சார். சார், இப்போ தளபதி விஜயோட கோட் மூவிலேருந்து தேர்ட் சிங்கிள் வந்திருக்கு சார், ஸ்பார்க் சாங் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஸ்பார்க்காக இருக்குது, கேட்டிங்களா சார்? கேட்டேன். ராஜு சுந்தரம் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய அளவில் இந்த படத்தில் வந்து பேசக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும். ஓகே சார். என்னென்னா இந்த வந்து இப்போ எல்லாருமே என்னென்னா அடுத்த பாட்டு வரிசையாக வந்துட்டுருக்கு, இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குமா இல்லாதானு ஒரு அதாவது சார் கேட்க வந்த ஒரு டிபேட் ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்னா ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லைங்கிறத தளபதி விஜய் ரசிகர்கள் நம்ம சொல்லிடுவோம் சார். ஆமாம், ஏன்னா ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லை. ஏன்னா வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் சைடில் வந்து கேட்டிருக்காங்க ஆடியோ ஃபங்க்ஷன் பப்பாமா வேண்டாமான்னு, அதை ஹீரோ தான் முடிவு பண்ணட்டும். ஓகே அப்படின்னு இருக்கு. ஏன்னா வந்து அவர் இப்போ அரசியல் இது கட்சியை தொடங்கிட்டார், அவர் ஒரு கட்சியோட தலைவராக இருக்கார். இப்போது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சா அதில் வந்து நிச்சயம் வந்து அவர் ஏதோ ஒன்று பேசணும். ஆமாம் சரியா, அவர் வந்து வழக்கமாக சொல்கிற குட்டி கதையாக இருக்கலாம், இல்லை வேறு அரசியல் நிலைப்பாடோடு ஏதோ ஒன்று பேசிட்டாருன்னா இந்த படத்துக்கு ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னால விஜய் வந்து வேண்டாம் ஆடியோ ஃபங்க்ஷன் வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இமீடியட்டாக இந்த படம் ரிலீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து மாநாடு வச்சுருக்காரு. ஸோ பேச வேண்டிய எல்லாத்தையுமே நம்ம அங்கே போய் பேசிக்கலாம், அதனால் வேண்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆடியோ ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இல்லை, 100% இல்லை. இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே வரிசையாக உண்மை ஒன்றா அந்த மாதிரி ஆன்லைனில் தான் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும், அதோட டேரக்டர் மூவி தானா சார்? ஆமாம். ஓகே சார் சார், பட் இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, விஜய் ஃபேன்ஸுக்கெலாம் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டான நியூஸாக இருக்குது சார். இல்லை, ஒரு அரசியல்வாதி அவர் எடுத்த முடிவும் நடிகராகவும் அவர் எடுத்த முடிவு கரெக்ட் தான். ஏன்னா நீங்கள் அரசியலில் அரசியல் மேடையில் அவர் வந்து பேசும்போது அது அவருக்கு மட்டுமே பாதிக்க முடியாது, அது பாதிக்கவோ இல்லை வந்து ப்ளஸ்ஸோ அது அவரை சார்ந்தது. இது வந்து பணம் போட்டு எடுத்த ப்ரொடியூசர் வேற ஒருத்தர். ஓகே, நீங்கள் அந்த மேடையில் வந்து நீங்கள் வந்து அரசியல் பேசிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வந்து ரிலீஸில் சிக்கலாக ஏற்படாது. ஸோ அதனால் அது தவிர்த்துருக்காரு, அது நியாயமான விஷயமா தான். நியாயமான விஷயம் தான், பட் கொஞ்சம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியான தகவல் தான் சார் இது, தளபதி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆமாம் சார், இது தொடர்ந்து தங்கலான் படத்துடைய ஆடியோ லான்ச் August 5 நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க சார். எங்கே நடக்க போது இந்த ஆடியோ லான்ச், எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்க போது, யார் யாரெல்லாம் சார் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்க வாய்ப்பு இருக்குது? அது வந்து என்னென்னா சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்க போது, அது வந்து இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வெளியிலேருந்து பெருசாக வந்து யார் வந்து கெஸ்ட் வராங்களான்னு தெரியாது, ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஈவெண்ட்டை வந்து ஒன்று நடத்த போகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா விக்ரம் வந்து ஃபஸ்ட் சேது படத்துலேருந்து வச்சுக்கலாம்,
சேதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமான அந்த தங்கலாண்டு வரைக்குமான அவர் கூட வந்து ஒர்க் பண்ண இயக்குநர்கள் இருக்காங்களே அவங்கள பிறகு அந்த மேடையில வந்து கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி விக்ரம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் வந்து அந்த மேடைக்கு வருவாங்க, எது எவ்வளவு சிறப்பா இருக்குன்றது நிகழ்ச்சி அன்னைக்கு தான் நம்ம சொல்ல முடியும். சொல்ல முடியும், யார் யார் வராங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. என்னன்னா அவர் கூட வந்து ஒர்க் பண்ண இயக்குநர்கள் இருக்குல்ல, அது வந்து அவ்வளவு பேர் வந்தாலே அதை விட பெரிய கிராண்டியரான ஒரு மேடை வந்து நிச்சயம் இருக்கு, வாய்ப்பே இல்லை. ஆமா சார். ஸோ ஐ படத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் விக்ரம் அவர்களை காத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா. ஓகே சார், ஐ படத்துல வந்து அந்த ஒரு கெட்டப்ல அந்த மிருகம் அந்த படத்துல அந்த கெட்டப்ல வந்து ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணிருப்பாரு சார். ஆமா, இந்த ஆடியோ லான்ச்ல எந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறாரு அப்படின்னு பாப்போம் சார். அது விக்ரம் மட்டும் தான் தெரியும். ஓகே சார். சார், இப்ப தனுஷுடைய ராயன் மூவி பயங்கர வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு, 100 crores கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே வந்து அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் சயின்ஸ் லைப்ரரியில் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், இதை பற்றி சொல்லுங்க சார். அது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து 1920-29 காலகட்டத்தில் அந்த இதை தொடங்குறாங்க, அந்த லைப்ரரி தொடங்குறாங்க. ஆமாம், அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு வெரைட்டியான கதைகள், வெரைட்டியான போஸ்டர்ஸு, அந்த ஒளி வடிவங்களுக்கு இது அந்த மாதிரி சினிமாத்துறை சம்மந்தமான முக்கியமான அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அவங்களுடைய முழு நேர வேலை. அண்ணா லைப்ரரிக்கோ கன்னிமார லைப்ரரிக்கோ நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கலேன், உங்களுக்கு தேவையான தரவுகள் அங்கே எல்லாமே எடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் சினிமா சம்மந்தமான ஒரு தரவுகள் வேணும்னா நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் அது. அது வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு தேர்வு அவங்களே தேடி போய் தேர்வு பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நல்லா இருந்தால் அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து தனுஷ் டீம்லேருந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த கதை இந்த நல்லாயிருக்கு, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பிடிச்சி போய் ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து இவங்க தான் வந்து பணம் கட்டி தான் அதை இருக்கு இல்லையா அந்த வைக்க முடியும். ஓகே, ஸோ அப்படியான ஒரு விஷயம் தான் அது. அப்படியான ஒரு விஷயம். ஆமாம், நம்ம அப்ளை பண்ணி அதை பண்ணுறது. ஓகே, ஸோ அவங்களா தேர்ந்தெடுத்தது இல்லை, அப்படி தான், அதான் உண்மை. அதுதான். ஆமாம். ஓகே சார், பட் இதுவே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் சார், ஒரு டேரக்டர் தனுஷ் அப்படின்ட்டு. நிச்சயமாக 50வது படம் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு இதுதானே. ஓகே சார். சார், இப்போ வந்து மகாராஜாவோட வெற்றிக்கு அப்புறம் நிதின் சாமிநாதன் அடுத்து யாரோட படம் பண்ண போறாருன்ற ஆவல் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அடுத்து நயன்தாராவோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதே சமயம் தெலுங்குலயும் நிறைய ஆர்டிஸ்ட் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீட் பண்ணிருக்காரு. இது என்ன, மகாராஜா படத்தை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீட் பண்ணி வெறும் வாழ்த்து மட்டும் தான் சொல்லியிருக்காரு, இல்ல ஏதாவது பின்னணி இருக்கா, மேபி 174 இணைஞ்சு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இருக்கலாம். என்னன்னா, இப்ப வந்து தெலுங்குல வந்து அல்லுர்ஜுன் கேட்டாரு, இங்க வந்து சில இளம் ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து அவர் அப்ரோச் பண்ணாங்க, அது எல்லாமே உண்மைதான். அவர் வந்து நயன்தாரா படத்தை வந்து முடிச்சுட்டு தான் அடுத்த படம் அப்படிங்கிறத ஒரு இதில் இருக்காரு. அதை தாண்டி வந்து என்னென்னா, நம்ம ஏற்கனவே வந்து இன்னொரு இது முன்னாடி பேசின ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், ரஜினி வந்து 174 கதை கேட்குறாரு. ஆமாம் சார். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 174 ரெட் ஜெயண்ட் தான் பண்ணப்படுறேன். மாரி செல்வராஜ் சொன்னார், இந்த மாதிரி வேறு வேறு ஆட்கள் கதை சொல்லியிருக்கான். அந்த வரிசையில் நித்திரன் போய் மீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது அது உண்மை கதை சொல்லிட்டார். இந்த கதை ஓகேவா இல்லையன்றதை சூப்பர் ஸ்டார் தான் முடிவு பண்ணணும். ஆமாம், அதை முடிவு பண்ணாலும் இந்த படம் டெக் ஆஃப் இருக்கான வாய்ப்பு இருக்குது, அது அப்கமிங் டேஸில் தெரிஞ்சிக்கலாம் சார். ஆமாம், பட் நித்திலன் சாமிநாதனோட ஸ்டோரி அது கரெக்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பார் சார். நிச்சயமா, நிச்சயமா. அவரோட ஸ்டைலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் சார். மேபி அந்த படம் நடந்தா. ஓகே சார், வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். கண்டிப்பாக. சார், இன்றைக்கி வந்து தல அஜித்குமார் அவர்களுக்கும் தல ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் சார். ஏன்னா தல அஜித்குமார் சினிமாவுக்கு வந்து இன்னியோட 32 வருஷம் ஆகுது சார். இந்த நிலையில் வந்து சோசியல் மீடியாவில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குட் பை டக்லி படத்துக்கு அப்புறம் தல அஜித்குமார் வந்து ஒரு பெரிய கேப் எடுக்க போகிறாரு. உடல்நிலையில் சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய கேப் எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான தகவலா சார் இது? வந்து அவர் ஆப்ரேஷன் பண்ண போகிறாருன்றது உண்மை. ஆனால் இவங்க சொல்கிறதுக்குல, இப்போ நான் நேற்றுலேருந்து பார்த்த ஒரு 4-5 வருடம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட சொல்கிறது என்னென்னா, இது இந்த அது வந்து தலையில் வந்து ஏற்கனவே வந்து மண்ணத்தில் கட்டிருந்துச்சு, அப்போ வந்து என்ன சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம், படம் முடிச்சு வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அஜித் கிளம்பிட்டுதாகவும், இப்போ வந்து அதை பண்ண போகிறாங்க, பண்ணால் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அவர் சினிமாவில் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பேசுகிற ஆட்கள் எல்லாமே சொல்கிறது இந்த கண்டென்ட் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டபோது, இல்லை அஜித்துக்கு நெருக்கமான சோர்ஸில் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித்துக்கு நெருக்கமான சோர்ஸ்ன்றது வந்து இப்போ வந்து நண்பர் சுரேஷந்திரா மட்டும்தான் சினிமாவில். சினிமா தாண்டி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து சினிமா வெளியில தான் நண்பர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் யார் யாருன்றது கூட அவங்களுக்கு தெரியாது, இந்த பேசுகிற ஆட்கள் தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த நண்பர்கள் யார், அவருடைய சினிமா இல்லாத நண்பர்கள் இருக்காங்க, ஒரு 7-8 பேர் இருக்காங்க, அவங்களாம் யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் யாரையுமே நீங்கள் வந்து உங்களால் ரீச் பண்ண முடியாது. நீங்கள் சுரேஷந்திராவும் ரீச் பண்ண முடியாது, அந்த அஜித்தோட மற்ற நண்பர்களையும் உங்களால் ரீச் பண்ண முடியாது. அப்போ எந்த நிறைய சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த தகவலை சொன்னாங்க, என்னுடைய கேள்வி அதுதான். சரியா, கரெக்டான கேள்வி தான் சார். ஆமாம், ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாளம் படம் நடிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவர் ஃபைட் சீக்வன்ஸில் வந்து கால் முட்டி ரெண்டுலையுமே அடிபட்டுருச்சு. ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஒன்று வந்து ரொம்ப மோசமானதாக இருந்தது, அப்போ வந்து கால் முட்டியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, அது சரியாயிடுச்சு. இன்னொன்று வந்து அப்புறம் லேட்டராக பண்ணிக்கலாம்
அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ இந்த விடாமுயற்சியில் வந்து ஃபைட் சீக்வன்ஸை நிறைய பண்ணுறால அது கொஞ்சம் லைட்டாக வழி எடுத்துட்டுச்சு. வழி எடுத்ததுனால அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வந்து பெயின் கில்லர் போட்டு அவர் வந்து நடிச்சுட்டு இருக்கார், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் இந்த படங்கள்லாம் முடிச்சக்கப்புறம் அவர் வந்து செப்டம்பருக்குள்ளே இந்த படங்களை பார்த்தியும் முடிக்கிறார். விடாமுயற்சி குட் பை டக்லி படத்தை முடிக்கிறார். எப்பயுமே அஜித் வந்தோன்னா தன் ஒரு படம் முடிஞ்சக்கப்புறம் இன்னொரு படத்துக்கு வந்தோம்னா ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்துக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், நானே சொல்லியிருக்கேன். ஆமாம் சார். ஏன்னா படம் அவருக்கான நேரம், அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கான நேரம் ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி வேணும்னா அந்த ஒரு 3 மாதம் பிரேக் இருக்குல்ல, அதில் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு. ஸோ அது வந்து ரெகுலராக இருக்கிற ஒரு இது தான். அதுக்கப்புறம் வந்தோம்னா அடுத்த படம் வந்து ஏப்ரல் மேல வந்து வழக்கம் போல் வந்து கிளம்பி வந்துடுவார். இதுதான் இருக்கிற உண்மை. இதை விட்டுட்டு இவங்க வந்து என்னென்னா தலையில் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, தலைக்கே ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்ற ரேஞ்சில் வந்து பேசியிருக்காங்க. அது அத்தனையும் போய் இதுதான் நிஜம். சோஷியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கிற நியூஸ் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே போய் இதான் வந்து உண்மை. ஓகே, ஒரு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் போது, பட் அது சின்ன ஆப்ரேஷன் தான், முன்னாடி முட்டில பண்ண போறாங்க, அவ்வளோதான் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அது அவர் தேவையான ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் ஷூட்டிங் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துருவார். அதுக்கு தேவையான ரெஸ்ட்டுக்கு அவ்வளோ நாள் தேவையில்லை. ஆனால் அவர் வந்து வழக்கம் ஒரு 3 மந்த்ஸ் பிரேக் எடுப்பார், ஒரு 2 படம் ஷூட்டிங் கண்டினியூவாக போறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து பிரேக் எடுப்பார். ஓகேவா? இப்போ என்னன்னா குட் பை விடாமுயற்சி, குட் பை டக்லி ரெண்டுமே வந்து பேரலா போயிட்டு இருக்கு, எங்கேயுமே பிரேக் இல்லாமல் ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்த படத்துக்கு போகலாம்னு சொல்லி முடிவெடுத்துக்காரு. அந்த அடுத்த படம் எப்போ அப்படின்றது நண்பர் சுரேஷந்திரா வந்து அது சொந்தமான பேச்சுவார்த்தையில் இருக்காரு. அது யாருங்கிறது அப்போ அந்த காலம் வரும்போது அது நம்ம சொல்லுவோம். அந்த அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறோம் சார். கண்டிப்பாக சார், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க பெயின் கில்லர் போட்டுட்டு விடாமுயற்சி படத்துடைய ஸ்டண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இந்த ஏஜில் இவ்வளோ டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணுறாரு சார், ரொம்ப பெரிய விஷயம் சார் இது. ஆக்சுவலி இல்லை, அவர் வந்து சினிமாவுக்கு வந்து 32 வருஷமா ஆச்சு. அதனால இந்த நேரத்தில் வந்து தலை அஜித்துக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நான் நடிக்க வந்த காலத்துலேருந்து அவர் எப்பயுமே வந்து இந்த டெடிக்கேஷன் வந்து அவருக்கு மாறினதே கிடையாது. ஓகேவா? அதை தான் இப்பவும் செஞ்சுட்டுருக்காரு. ஏன்னா படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ், ஏன்னா நிறைய பேர் என்னன்னா இந்த படம் தீபாவளிக்கு வராது அப்படிங்கிறதுல பெரிய கனவோடு இருக்காங்க. எப்படியாவது வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து அவ்வளவு பேர் வந்து காத்துட்ருக்காங்க. எப்போ வந்து தீபாவளிக்கு இல்லைன்னு ப்ரொடக்ஷன் சைட்லன்னு சொல்லுவாங்க அப்படின்றது அவ்வளோ பேர் வெயிட்டிங். அதெல்லாம் பொய்யாக்குறதுக்காகவே அஜித் இந்த இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் சார், மிகப்பெரிய படமாக வரப்போகுது சார். நிச்சயமாக நிச்சயமாக அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.